துவையில் அரைத்தே ஏன் இப்படிக்கு கடியாமல் இருக்கிறாய்? நான் உனக்கு என்ன துரோகம் செய்தே? நான் உனக்கு என்ன துரோகம் செய்தே? ஏன் கார்த்தவராயா, பாட்டை நிறுத்தி விட்டாய்? ஏன், என் பாட்டில் மயங்கி விட்டீர்களா? நான் ஒன்று உங்களுக்காக பாடவில்லை. நான் பாடி இந்த பழத்தை பழுக்க வைக்கிறேன். நீ பாடுறதுல கூட தப்பு இல்லடா. பாடியா பழத்தை பழுக்க வைக்கிற? சின்னமணியானுக்கு தெரியாம பெட்டியை தூக்கிட்டு வந்ததுக்கு இரு, நாலு பேர்த்த அனுப்பி வைக்கிறேன். இப்படி ஆள் ஆளுக்கு அடிச்சாங்கன்னா நம்ம நிலைமை என்ன ஆகுறது? போடா, நீ என்ன அடி வாங்கி கொடுத்த கூட விட்டு. பக்கத்து ஊருக்கு பாட்டு சொல்லி கொடுக்க போறீங்க, போனமா வந்தமான்னு வரணும். அந்த ஆறு மணி பெட்டியை வச்சிருக்கானே லோகநாதன், அவன்கிட்ட மட்டும் நீங்க பேசக்கூடாது. ஏன்டா? பின்ன என்ன, நேத்து அவங்க ஊருக்கு நான் போறேன், உங்க குருநாதருக்கு என்னை விட ஆறு மணி பெட்டி வாங்கி தருவான்னு கேட்டா. அப்படியா கேட்டா? அங்கேயே அவன் கையை முறிக்க வேண்டியதானே. நீங்க இப்படி சொல்லுவீங்க தெரிஞ்சுதான் அவன் ரெண்டு விரலையை கடிச்சு எடுத்து வந்து இன்னைக்கு ஓடிட்டீங்களா, நாளைக்கு அவன் கண்ணாமலையை தோண்டிட்டு வந்துடுற. இது உங்க மேல சத்தியம் சத்தியம் சத்தியம். மனுஷ வரல. ஐயே சகம பதனி சனி நான் பாடிக்கிட்டு இருக்கேன், அங்க என்னடா எண்ணிக்கிட்டு இருக்க? உங்கள் பாட்டில் பிழை இருக்கிறது. எனக்கு தெரியும் இங்க பாரு, ரீ ரிப்பேருக்கு போயிருக்கடா, நாளைக்கு வரும். புரியுதா? சரிங்க குருநாயர். இத பாருங்க, இப்ப நான் சொல்லி கொடுத்தேன்ல, அத அப்படியே எல்லாரும் பாடுங்க. ஏன் குருநாயர் அழுகுறீங்க? நான் அழுகல, நீங்க இப்ப பாட்டு பாடுனீங்களே அதுல வந்து ஆனந்த கண்ணீர். குருநாயர் ஆரம்பிங்க. இப்ப உங்களுக்கு பாட்டு சொல்லி தரக்கூடாது, நீங்க கழுத்துல தண்ணீர் நின்று சாதகம் பண்ணிட்டு வாங்க, அதுக்கப்புறமா நான் சொல்லித்தரேன். அப்புறம் இந்த கடிகாரம் ரொம்ப சிறுசா இருக்கு, என் கைக்கு பெருசா இருந்தா எப்படி இருந்திருக்கும்? சரி, நான் போட்டிருக்க கடிகாரம் செயின் மோதிரம் எல்லாமே ரொம்ப நல்லா தான் இருக்கு. இந்த கண்ணுக்கு ஒரு கருப்பு கண்ணாடி இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். இந்த செயின் என்ன இப்படி நல்லா? இங்க எங்க அண்ணன் நிக்க வச்சனே.
நீங்க எப்ப வந்தீங்க? ஐயோ நிக்கிறீங்களே, வாங்க வாங்க. என்ன இன்னும் வரலையே? என்ன இந்த பக்கம் இடத்தை மாத்தி எங்களை ஏமாத்துவீங்களா? நான் காத்த வரேன், கண்ணி வச்சாவது முடிச்சு விடுவேன். ஒரு வாரமா பாட்டு சொல்லி கொடுக்கல, இன்னைக்கு நீங்க பாட்டு சொல்லி கொடுத்தே ஆகணும். I have no time. Thanks. இதே வார்த்தைய அந்த பொண்ணு உங்ககிட்ட நேத்து பாட்டு கத்துக்கிட்டு போகும்போது சொல்லிச்சு. நாங்க ஒளிஞ்சிருந்து கேட்டோம், அது உங்களுக்கு தெரியாது. என்னடா வார்த்தை? மறுபடியும் ஒளிஞ்சிருந்து கேட்டதே எனக்கு தெரியும். அது போட்டோம், நான் பொதுவா சொல்றேன். அந்த கண்மணி இருக்காளே, அவ திமிரு பிடிச்சவ. நாலஞ்சு ஜாடிய வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு பெட்டி கடன் பேரை வச்சுக்கிட்டு ஒன்னாம் கிளாஸ் கூட படிக்காத உனக்கு இவ்வளவு திமிர் இருந்தா, அவன் எவ்வளவு பெரிய பணக்காரி, எவ்வளவு படி படிச்சிருக்கா, அவளுக்கு திமிர் இருக்க கூடாதா? தள்ளுங்கடா அந்தால, கொன்னுட கொண்ணு. ஒரு சிசியங்கிற ஸ்தானத்துல குருவுக்கு அறி வர சொல்றேன். என்னங்க அறி வர? இந்திரன் கெட்டதும் பெண்ணால, சந்திரன் கெட்டதும் பெண்ணால. இத நான் ஏன் சொல்றேன்னா உங்க மனசுல தக்கோனுக்கு இருக்காங்க. வெள்ளிக்கிழமை விடியும் வேலை வாசலில் கோலம் போட்டே, புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் கூட வெள்ளிக்கிழமை விடியும் வேலை விதவிதமாய் கோலம் போட்டேன், விதவிதமாய் கோலம் போட்டேன். என்ன இருந்தாலும் என்ன மாதிரி போட முடியாது. உலகத்துல இந்த மாதிரி யாரும் குழம்பு கலக்கவே இல்லை. என்ன பாவா, நீயே போய் சமையல் கட்டல பாத்துக்கப்பா. தலை சுத்துறா, ஒரு சோடா கொடு. என்ன சொன்னீங்க? தலை சுத்துதா? நீங்க ரொம்ப குடுத்து வச்ச வரணும். எப்படி உங்க தலை சுத்தம் போது உங்க முதுவை நீங்களே பாத்துக்கலாம் இல்லையா? இரவு மாட்டு பிறந்தவன. வாங்க, என்னால ஏதாவது ஆகணுமா? ஒரு பிளாஸ்டிக் பூ கொடுங்க. தர்றேன், இப்ப தர்றேன். இந்தாங்க இந்தாங்க காசு. பூக்கெல்லாம் நான் காசு வாங்குறதில்ல, அதுல உங்கள்ட்ட வாங்கலாமா? ரொம்ப தேங்க்ஸ். நோ மெடிசன். என்னங்க சொல்லுங்க, இப்ப மணி என்னன்னு சொல்ல முடியுமா?
இப்ப சொல்றேன். பத்து அரை. என்ன இது, ரெண்டு வாட்சி பத்து மணி சொல்றீங்க? ஒண்ணு இல்ல சின்ன முள்ளு இல்லங்க, இன்னொன்னு பெரிய முள்ளு இல்லங்க. மனுஷனாவ இவ்வளவு போய் போக கொடுத்துட்டே. ஏண்டா காட்டு வராயா? என்ன பத்தி கூலி என்ன சொன்ன? என்ன சொன்ன? என்ன சொன்னியா? ஏண்டா என் மூஞ்சின குப்பை தொட்டியா? மலமலன்னு வேலைய பாருங்க, என்ன வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கீங்க? டேய் பாபா சொல்லிட்டாரு, நம்ம குருநா இருக்கும் போதா ராத்திரியா பூவ சுத்துங்க. பூவ சுத்துறீங்களா? அதான் சுத்திக்கிட்டு இருக்காமே. அண்ணே என்ன கொஞ்சம் தூக்கி விடுங்க, நானும் பூ கட்டுறேன். சந்தேகப்படும். அதெல்லாம் மனுஷனுக்கு கட்டாயம் நடக்கும். பாவம் நீ என்ன பண்ணுவ? இப்போ தலையில மட்டும் பூசு வச்சிருக்க, இத காதலையும் சொருகிட்டு பெருமாள் கோயில் பக்கத்துல போய் நில்லு, கட்டாயம் சுண்டல் கிடைக்கும்.